இது வரைக்கும் நீங்க ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 8th Max Exercise 4.3 ல ஃபர்ஸ்ட் சம் choose the correct answer பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. In question A and B there are four groups of letter in each set. Three of these sets are alike in some way while one is different. Find the one which is different. So adala moonu sets idla oru rendu question kuduthirukanga A and B nu solittu adala first question la namakku naalu set kuduthirukanga. And naalu set la edho onnu vidhyasama irukku edho oru valiyila. So adu edhu vidhyasamanadhu abindratha nama choose panni tick pananum. So avladha ipo idla first sum la nama enna paathom edhu different ah adha tick pananum solirukku. Adula idhu different eppadi kandupidikiradhu abindratha paakalam. First A la kuduthirukka naalu option eludhi irukum. So idla pathina A B adukapra C D E F G H irukudhu namalukku. So inge adhe mari vittu paathona naduvula irukudhu undu P Q R inge T irukudhu. Aprom U V W X idella order la irukku. So P Q அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் இந்த இடத்துல எஸ் வரணும். ஸோ எஸ் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ சிஆர்டிடி. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா பி பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நாளையும் நம்ம எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐஜே கேஎல்எம் என்ஓபி கியூஆர்எஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆர்டராக இருக்குது. ஸோ இங்கே என்ன இது இதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிஜே. ஸோ இதுதான். ஸோ டி ஆப்ஷன் தான் இதில் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இதில் எல்ஐஎன்சிபிஇன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இதை வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ அப்போ எந்த வேர்ட்ஸில் நம்மளுக்கு வந்து எந்த வேர்டில் வந்து நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லான வேர்ட் கிடைக்குதோ ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இதை 2 3 4 1 5 6 2னா நம்ம ஐ எழுதணும், 3னா அதுக்கு நேராக நம்ம என் எழுதணும். ஸோ அந்த மாதிரிலாம் எழுதி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதில் பி ஆப்ஷனுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு பென்சில் அப்படின்ற மீனிங்ஃபுல்லான வேர்ட் கிடைக்குது. ஸோ அதனால் பி ஆப்ஷன் அப்படி அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் 1 and 2 தேர் ஆர் பேஸ்ட் ஆன் கோட் லாங்குவேஜ். ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் எ சர்டின் கோட் மெடிசன் இஸ் கோடட் ஆஸ் மெடிசனுங்கிறத இந்த மாதிரி குழப்பி எழுதியிருக்காங்க. ஸோ அதை எப்படி குழப்பி எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டருக்கு அதே என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே ஸ்டெப்பை நம்ம லைனாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன கோட் வேர்டு நம்மளுக்கு கிடைக்குதோ ஸோ அதுதான் அந்த 4 ஆப்ஷன்லேயே ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபோனுக்கு ஒரு கோட் வேர்டு கொடுத்துருக்காங்க டி சப்டிவிஷனில். அதுக்கு என்ன கோட் வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நம்ம ரேடியோக்கும் மாற்றணும். ஸோ அதில் 4ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அதனுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ அது எது அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம மார்க் பண்ணணும். ஸோ மெடிசன் கொடுத்துருந்தாங்க. மெடிசனுங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு என்ன கோட் வேர்டு இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ மெடிசன் அப்படிங்கிறது இந்த கோட் வேர்டு முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு. ஸோ இது வந்து என்ன இருக்குது, மாறி இருக்குது. ஸோ அப்போது நம்ம மாற்றிருக்கோம் ஃபர்ஸ்ட் வேர்டு அண்ட் லாஸ்ட் வேர்டு. ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம இந்த மெடிசனை மாற்றணும்ல. ஸோ அப்போ ஈய முதலையும் எம்ஐ லாஸ்ட்லையும் எழுதியிருக்கோம். இதெல்லாம் அப்படியே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறோம், இந்த முதல் ஸ்டெப்பை வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு ரிவர்ஸில் எழுதுகிறோம். ஸோ என்ஐசிஐடிஇ. ஸோ அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம், ஃப்ரண்ட்டே பேக்கையும் மாற்றாமல். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் வேர்ட்ஸை வந்து நம்ம எழுதுகிறோம். என்னுக்கு அப்புறம் ஓ, ஐக்கு அப்புறம் ஜே, சிக்கு அப்புறம் டி, ஐக்கு அப்புறம் ஜே, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப். ஸோ ஆல்ஃபபெட்டில் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு இது அரைவ் ஆகுது. ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரை மாற்றணும். ஸோ அதே மாதிரி மாற்றிட்டோம். அப்புறம் ரிவர்ஸில் எழுதணும். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் லெட்டரை காப்பி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டரை நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோன். ஸோ ஃபோனுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன் அப்படின்னா பி இருக்குது ஃபோனுக்கு, ஓகேவா? பிக்கு அப்புறம் கியூஆர்எஸ் மூணாவது லெட்டர் வருது எஸ்ன்றது. ஹெச்சுக்கு அப்புறம் அதே மாதிரி மூணாவது லெட்டர் கே வருது. அப்புறம் ஓக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் ஆர் வருது. அதே மாதிரி என்க்கு அப்புறம் மூணாவது லெட்டர் கியூ, இக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் ஹெச். ஸோ இதே லெட்டர் நம்ம ரேடியோக்கு வந்து எழுதணும். ஸோ ரேடியோக்கு அடுத்து மூணாவது லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூடிஜிஎல்ஆர் கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சியில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நம்ம டெக்னிக்காக இருக்கும், நம்ம மைண்டை யூஸ் பண்ணி போடணும். ஸோ இதில் இதே தான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வேறு எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கான்செப்ட் தரவாக இருந்தால் உங்களுக்கு போதும். ஸோ எப்படி அது கிடச்சிச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்க இப்போ ஃபோன் எப்படி வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரேடியோவை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். அதே மாதிரி So, in the video, you can like and share this video. Thanks for watching.